பேஸ் மாடியூல் பாத்தீங்கன்னா 8 இன்புட் 8 அவுட்புட் இருக்கும். சப்போஸ் நீங்க இன்புட் அவுட்புட் எக்ஸ்டென்ஷன் பண்ணும் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் மாடியூல் இருக்கு, 8DA 8DQ அந்த செட்டப்ல வரும். அதை நீங்க வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். சப்போ அனலாக் வேணும்னாலும் அனலாக் யூஸ் பண்ணிக்கலாம், அனலாக் இன்புட் அண்ட் அவுட்புட் போத் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஎல்சியில பாத்தீங்கன்னா வந்து RS-485 அண்ட் RS-232 கம்யூனிகேஷன் இருக்கு. சப்போஸ் நீங்க HMI அதர் பார்ட்டி HMI கூட கனெக்ட் பண்ணணும், ஸ்கேடா கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நீங்க இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்கு, யூஎஸ்பி போர்ட் வந்து ப்ரோக்ராமிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஆப்ஷன் என்னன்னா நீங்கள் ஜிஎஸ்எம் மோடம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜிஎஸ்எம் மோடம் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஜிஎஸ்எம் மோடம் எப்படி கனெக்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஜிஎஸ்எம் மோடம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் அப் டு 1 & 2 ஐஓஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது போத் ரிலே அண்டு டிரான்சிஸ்டர் மாடலில் வருது. நீங்கள் என்ன மாடல் வேணுமோ அந்த பார்ட் நம்பர் சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வீக்லி டைமர்ஸ், அவர்லி டைமர்ஸ், டைமர்ஸ், கவுண்டர்ஸு, ஹைஸ்பீட் கவுண்டர்ஸ், அந்த மாதிரி எல்லா வகையான ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது, எப்படி சாஃப்ட்வேர் லோட் பண்ணுறது, எப்படி ஈஸியாக வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலில் பார்த்துட்ருங்க. தேங்க்யூ.